சனாதன தர்மம் மகாபாரதம் தர்மவியாதனின் அறிவுரைகள். ஜீவன் இறப்பதில்லை, வெறுமனே குடியிருப்பு மாற்றமே நடக்கிறது. உயிர்கள் இறக்கின்றன என்று மடமையினால் தவறுதலாக சொல்கிறார்கள். ஆன்மா மற்றொரு உடல் கட்டுக்குள் தன்னை வழிப்படுத்திக் கொள்கிறது. மேலும் ஆன்மாவின் வாழ்விட மாற்றமே மரணம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்களின் உலகில் எந்த மனிதனும் வேறொரு மனிதனுடைய கர்மத்தின் பலன்களை பெறுவதில்லை. ஒருவன் எதை செய்தாலும் அதன் பலனை அவன் நிச்சயம் பெறுவான் என்பது நிச்சயம். ஒருமுறை செய்யப்பட்ட கர்மத்தின் பலன்களை அகற்றவே முடியாது. அறம் சார்ந்தவர்கள், நல்லவர்கள், பெரும் நற்பண்புகள் கொண்டவர்களாகவும் பாவிகள், தீச்செயல்கள் புரிபவர்களாகவும் ஆகிறார்கள். மனிதர்களின் செயல்கள் அவர்களை தொடர்கின்றன. அதன் தாக்கத்தால் அவர்கள் மறுபடி பிறக்கிறார்கள். ஆவி உடலான சூட்சும உடல் ஏன் பிறப்பெடுக்கிறது? ஆவியின் பிறப்பிடமான உடல்கள் ஏன் பாவகரமாகவோ அறம் சார்ந்தவைகளாகவோ ஆகின்றன? மனிதன் ஏன் பாவியாகவோ நல்லவனாகவோ ஆகிறான்? சூட்சும உடல் எவ்வாறு பாவிகள் குலத்திற்கோ நல்லவர்கள் குலத்திலோ பிறக்கிறது? இந்த மர்மம் ஆவி கருவில் சேரும் பொருள் சார்ந்ததாக தெரிகிறது. ஆனாலும் நேர்மையானவர்கள் நல்லவர்களிடமும் தீயவர்கள் பாவிகளிடமும் முற்பிறவியில் செய்த கர்மத்தால் குவிக்கப்பட்ட சுமையுடன் அந்த ஆத்மா மீண்டும் எவ்வாறு பிறக்கிறது என்பதை நான் உமக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அறம் சார்ந்த செயல்களை செய்வதனால் சூட்சும உடலானது தேவர்களின் நிலையை அடைகிறது. நல்ல மற்றும் தீய செயல்களின் கலவையால் அது மனித நிலையை அடைகிறது. உணர்ச்சியில் மிகுதியான ஈடுபாடு கொண்டு அதற்கு ஒப்பான சீரழிவான நடைமுறைகளை செய்வதால் அது தாழ்ந்த இனங்களான விலங்குகளிடம் பிறக்கிறது, விலங்கு நிலைமையை அடைகிறது. பாவ செயல்களை செய்வதால் அது நரகத்திற்கு அல்லது கொடிய இடத்திற்கு செல்கிறது. பிறப்பு மற்றும் முதுமையினால் ஏற்படும் மனத்தளர்ச்சி ஆகிய துக்கங்களால் பாதிக்கப்பட்ட மனிதன் தனது சொந்த செயல்களின் தீய விளைவுகளை அடைய இங்கே கீழே பூமியில் வாட விதிக்கப்படுகிறான். நரகப் பகுதிகளில் உட்பட பல ஆயிரக்கணக்கான பிறவிகளை கடந்து வரும் நமது ஜீவன்கள் தங்கள் சொந்த கர்மத்தின் கட்டுகளிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. அசையும் தன்மை கொண்ட உயிரினங்கள் தங்களால் செய்யப்பட்ட இச்செயல்களினால் அடுத்த உலகில் பரிதாப நிலையை அடைகின்றன. அந்த துயரங்களின் எதிர் விளைவால் அவை தாழ்ந்த பிறப்பை அடைகின்றன. பிறகு அவை புதிதான செயல் தொடரை குவிக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக நோயுள்ள மனிதன் நோயை உண்டாக்குகின்ற உணவை பெற்று மகிழ்ச்சி அடைவதைப் போல அவை மீண்டும் துயரத்தையே அடைகின்றன. அதன் விளைவாக தங்கள் சங்கிலிகள் தளர்த்தப்படாததால் அவற்றுக்கு புதிய கர்மங்கள் எழுகின்றன. பல்வேறு துயரங்களால் பாதிக்கப்படுவதால் இவ்வுலகில் அசையும் உயிரினங்கள் சக்கரங்களைப் போல சுற்றி கொண்டே இருக்கின்றன. தங்கள் சங்கிலிகளை அவை கைவிட்டால் தங்கள் செயல்களால் தங்களை சுத்திகரித்து கொண்டு தவமும் அறத்தியானமும் பயின்று எண்ணற்ற இதுபோன்ற செயல்களால் சொர்க்கம் சார்ந்த பகுதிகளை அடைகிறார்கள். தங்கள் சங்கிலிகளை கைவிடுவதாலும் கர்மத்தை சுத்திகரிப்பதாலும் மனிதர்கள் அருள் உலகத்தை அடைகிறார்கள். அங்கே செல்பவர்களுக்கு துன்பம் என்பதே தெரியாது. தீயவைக்கு அடிமையாகும் பாவிகள் தங்கள் அக்கிரம பாதைக்கு ஒரு முடிவை அடைய மாட்டார்கள். எனவே எது அறம் சார்ந்ததோ நன்மையோ அதை நாம் செய்ய முயல வேண்டும். எது அறம் சாராததோ அதை செய்வதை தவிர்க்க வேண்டும். இதயம் நிறைந்த நன்றி உணர்வுடனும் துர்குணத்திலிருந்து விடுபட்டும் எது நன்மையோ அதை செய்பவன் செல்வம், அறம், மகிழ்ச்சி மற்றும் சொர்க்கத்தையும் அடைகிறான். பாவங்களிலிருந்து சுத்தமடைந்தவர்கள், ஞானமுள்ளோர், பொறுமைசாலிகள், நேர்மையில் நிலைத்திருப்பவர்கள், சுயக்கட்டுப்பாடு கொண்டவர்கள் ஆகியோர்
இவ்வுலகத்திலும் இதை தொடர்ந்து வரும் அடுத்த உலகத்திலும் தொடர்ச்சியான இன்ப நிலையை அனுபவிக்கிறார்கள். மனிதர்கள் நல்லவர்களின் நிலையான அறத்தை பின்பற்ற வேண்டும். அவனது செயல்கள் நேர்மையானவனின் செயல்களை உதாரணமாக கொண்டிருக்க வேண்டும். புனித சாஸ்திரங்களை அறிந்த, ஞானத்தின் அனைத்து கிளைகளையும் கற்ற அறம் சார்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதனின் சரியான கடமை தனக்கு சரியான தொழிலை செய்வதில் அடங்கியிருக்கிறது. இதுவே வழக்கு என்றால் பின்னது தொழில் குழப்பமானதாகவும் கலவையானதாகவும் இருக்காது. ஞானி அறத்தில் மகிழ்ந்து நேர்மையாக வாழ்கிறான். இப்படி அடையப்பட்ட நேர்மையை செல்வமாக கொண்ட அறம் சார்ந்த மனிதன் தனக்கு எது மிகவும் அறம் சார்ந்தது என கண்டடைகிறானோ அந்த அறச்செயலின் வேருக்கு நீர் இறைக்கிறான். இப்படியே அறம் சார்ந்த மனிதன் செயல்படுகிறான். அவனது மனமும் அமைதியாக இருக்கிறது. அவன் இவ்வுலகத்தில் உள்ள தனது நண்பர்களிடம் திருப்தியுடன் இருக்கிறான். அதன் பிறகு அவன் எப்போதும் மகிழ்ச்சியையே அடைகிறான். அறம் சார்ந்த மனிதர்கள் தங்கள் விருப்பத்தின்படி அழகு, சுவை, ஒலி மற்றும் தொடு உணர்வுகளால் மகிழ்ச்சியை அடைகிறார்கள். இவையே அறத்தின் நற்கூலி என்று அறியப்படுகிறது. ஆனால் ஓ பெரும் அந்தணரே, ஞான பார்வை கொண்ட மனிதன் நீதியால் கிடைக்கும் பலன்களை பெறுவதில் திருப்தி அடைவதில்லை. அதில் மனநிறைவு கொள்ளாமல் அவன் தனக்குள் இருக்கும் ஆன்மீக ஞானத்தால் வலி, மகிழ்ச்சி மற்றும் உலகத்தின் தீமைகள் ஆகியவற்றால் பாதிப்படையாமல் அவற்றின் மேல் அலட்சியமாக இருக்கிறான். வைராக்கியத்தை அடைகிறான். தனது சொந்த விருப்பத்தின் பேரில் உலகம் சார்ந்த பொருட்களின் மீது அலட்சியம் கொள்ளும் அவன் அறத்தை மட்டும் கைவிடுவதில்லை. உலகில் அனைத்தும் நிலையற்றது என்பதை கவனிக்கும் அவன் அனைத்தையும் துறப்பதற்கு முயல்கிறான். முக்திக்கான வழிவகைகளை எட்ட சிந்தித்து பல வாய்ப்புகளை கணக்கிட்டு பார்க்கிறான். இப்படியே அவன் உலக நோக்கங்களை துறந்து பாவ வழிகளை அடைத்து அறம் சார்ந்தவனாகி கடைசியாக முக்தியை அடைகிறான். முக்தி என்பது சொர்க்கத்தை விட மேலானது. முக்திக்கு ஆன்மீக ஞானமே முக்கிய தேவை. துறவு, பொறுமை ஆகியனவே முக்தியை அடைய வேர்கள். இவ்வழிகளில் அவன் தனக்கு விருப்பமானவை அனைத்தையும் அடைகிறான். புலன்களை அடக்குதல், சத்தியத்தின் வழிகள், பொறுமை ஆகியவற்றால் அவன் தலைமையான ஆசிரமமான பிரம்மனின் ஆசிரமத்தை அடைகிறான். புலன்கள் என்பவை என்ன? அவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது? அதை கட்டுப்படுத்துவதால் என்ன நன்மை? ஒரு உயிரினம் அதன் மூலமாக எப்படி பலன்களை பெறுகிறது என்பதை சொல்கிறேன். மனிதர்களின் மனங்கள் முதலில் அறிவை அடைவதில் முனைகின்றன. அதை அடைந்ததும் அவர்கள் தங்கள் ஆசைகளிலும் விருப்பங்களிலும் ஈடுபடுகிறார்கள். அதற்காக பெரிய அளவில் இலக்குகளை நிர்ணயித்து உழைக்கிறார்கள். அழகு, சுவை போன்ற அவர்கள் மிகவும் விரும்பும் காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக விருப்பம், பொறாமை, பின்னர் பேராசையும் வருகிறது. அதன் பின்னர் அவர்களது ஆன்ம ஒளி அழிகிறது. மனிதர்கள் பேராசையின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் பொறாமையிலும் பாசத்திலும் மூழ்குகிறார்கள். அவர்களது அறிவு நீதியின் வழிகாட்டுதல் படி நடப்பதிலிருந்து விலகுகிறது. அவர்களது அறப்பயிற்சி கேலிக்குரியதாகிறது. பாசாங்குத்தனத்தோடு அறம் பயில்வதால் கௌரவமற்ற வழிகளில் செல்வத்தை பெற்று மனநிறைவு அடைகிறார்கள். இப்படி அடையப்பட்ட செல்வத்தால் அவர்களில் இருந்த புத்திசாலித்தனம் தீய வழிகளில் மயங்குகிறது. மேலும் அவர்கள் பாவமிழைக்கும் விருப்பத்தால் நிரம்புகிறார்கள். அவர்களது நண்பர்களும் ஞானம் கொண்டவர்களும் அவர்களை எச்சரிக்கும் போது கண்துடைப்பான போலியான பதில்களை தயாராக வைத்திருப்பார்கள். அந்த பதில்கள் வலுவானதாகவோ ஆரோக்கியமானதாகவோ சமாதானம் ஏற்படுத்துவதாகவோ இருக்காது. தீய வழிகளுக்கு அடிமைப்பட்டிருப்பதால் அவர்கள் மூன்று வித பாவங்கள் செய்த குற்றவாளி ஆகிறார்கள். அவர்கள் எண்ணம், சொல், செயல்களில் என மூன்று விதங்களில் பாவம் இழைக்கிறார்கள். பொல்லாத வழிகளுக்கு அடிமைப்பட்டிருப்பதால் அவர்களது அனைத்து நல்ல குணங்களும் அழிகின்றன. இதுபோன்ற தீ செயல் செய்யும் மனிதர்கள்
தன்னை போன்ற தன்மை கொண்ட மனிதர்களிடமே நட்பை வளர்ப்பார்கள். அதன் விளைவாக அவர்கள் இவ்வுலகிலும் அடுத்த உலகிலும் துன்பத்தையே அனுபவிக்கிறார்கள். பாவம் நிறைந்த மனிதன் மேற்சொன்ன இந்த இயல்பிலேயே இருக்கிறான். இப்போது அறம் சார்ந்த மனிதனை பற்றி கேளும். அறம் சார்ந்தவன் இத்தீமைகளை தனது ஆன்ம உட்பார்வையால் கண்டுகொண்டு இன்பம் மற்றும் துயரம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள பாகுபாட்டை அறியும் ஆற்றல் பெறுகிறான். அறம் சார்ந்தவர்களை மரியாதையுடன் கவனிப்பதாலும் அறங்கள் பயில்வதாலும் அவனது மனம் நீதியை நோக்கி உயர்கிறது. தனது முந்தைய கர்மத்துடன் தொடர்புடைய ஒருவன் எவ்வளவுதான் ஆன்ம ஞானத்தில் நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும் அவனது ஆன்மாவின் புறநிலை இருப்பை மட்டுமே அறிகிறான். ஆனால் சுற்றியிருக்கும் புற நிலைமைகளால் பாதிக்கப்படாத ஆன்மா கொண்ட மனிதன் அடிப்படை ஆவியான பிரம்மம் கர்மங்களின் தொடர்பை கிரகிப்பதன் காரணமாக அம்மனிதன் தீமைகளுக்கு ஆட்படுவதில்லை. மாயையின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு மனிதன் விடுபடும்போது ஆன்மீக ஞானத்தின் சாரம் கொண்டவையும் ஆண்மை நிறைந்தவையுமான அவனது அறங்கள் ஆன்ம ஞானத்தின் பக்கம் திரும்பி புலனறிவும் ஆற்றலும் உள்ள புத்திசாலியாக அவனை பிரகாசிக்க செய்கிறது. அத்தகைய மனிதன் தொடக்கமும் முடிவும் இல்லாத தானே இருப்பதுமான மாற்றம் இல்லாத உடல் வடிவம் இல்லாத ஒப்பிட முடியாத எல்லாம் வல்ல அறிவார்ந்த பிரம்மத்தால் உருவம் கொடுக்கப்படுகிறான். பிரம்மமாகவே ஆகிறான். தன்னொழுக்கம் புலன்களை அடக்குவதால் மட்டுமே அடையப்படுகிறது. இதற்கு வேறு வழியே இல்லை. சொர்க்கம் நரகம் ஆகிய இரண்டும் நமது புலன்களை சார்ந்தே இருக்கிறது. கட்டுக்குள் வைக்கப்படும் போது அவை சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும். பழக்கத்தினால் கட்டுப்படுத்தாவிட்டால் அவை நரகத்திற்கு வழிவகுக்கும். இந்த புலனடக்கமே ஆன்ம ஒளியை அடைவதற்கான உயர்ந்த வழிமுறையாகும். நமது புலன்களே நமது ஆன்ம முன்னேற்றத்திற்கான காரணமாகவும் ஆன்ம அழிவுக்கான காரணமாகவும் இருக்கிறது. புலன்களை கட்டுப்படுத்தாமல் செயல்படவிட்டால் ஒரு மனிதன் சந்தேகமில்லாமல் தீயவற்றோடு தொடர்பு கொள்கிறான். புலன்களை அடக்கினால் அவன் முக்தியை அடைகிறான். சுய கட்டுப்பாடு கொண்ட ஒரு மனிதன் தன் இயல்பில் உள்ளார்ந்திருக்கும் ஆறு புலன்களின் மீது ஆதிக்கத்தை அடைந்தால் அவன் பாவத்தால் களங்கப்படுவதில்லை. மேலும் அதன் காரணமாக தீமைக்கு அவன் மீது எந்த அதிகாரமும் ஏற்படுவதில்லை. மனிதனின் உடல் தேராகவும் அவனது ஆன்மா தேரோட்டியாகவும் அவனது புலன்கள் குதிரைகளாகவும் ஒப்பிடப்படுகிறது. திறமையான கரங்கள் கொண்ட மனிதன் அமைதியான தேரோட்டியாக நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட குதிரைகளை குழப்பமில்லாமல் செலுத்துகிறான். இயற்கையாக உள்ளார்ந்திருக்கும் ஆறு புலன்கள் என்னும் முரட்டு குதிரைகளின் கடைவாளங்களை பொறுமையாக பற்றி ஓட்டுபவன் அற்புதமான தேரோட்டியாக கருதப்படுகிறான். நெடுஞ்சாலையில் செல்லும் ஆளுமைக்கு உட்படாத குதிரைகளைப் போல நமது புலன்கள் ஆகும்போது நாம் அதன் கடைவாளத்தை பொறுமையாக பற்ற வேண்டும். பொறுமையால் மட்டுமே நாம் நிச்சயம் சிறந்ததை செய்ய முடியும். ஒரு மனிதனின் மனது எந்த ஒரு புலனின் முரட்டு ஓட்டத்திலாவது மூழ்கினால் புயலின் போது உயர்ந்த சமுத்திரத்தில் தூக்கி வீசப்படும் கப்பல் போலாகி அவன் தனது புத்தியை இழக்கிறான். மனிதர்கள் அந்த ஆறு பொருட்களால் பலன்களை அனுபவிக்கலாம் என்ற நம்பிக்கையில் மாயையால் ஏமாற்றப்படுகிறார்கள். தங்கள் தெளிவான கருத்துக்களால் பலன்களை பெறும் ஆன்ம உள்பார்வை கொண்ட மனிதர்கள் புலன்களுக்கு பின்னால் செல்வதால் ஏற்படும் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்கிறார்கள். சத்துவம் ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய குணங்களுக்கு உரிய ஒழுக்கங்களை உள்ளது உள்ளபடி சொல்கிறேன். தமஸ் குணம் மாயையால் வகைப்படுத்தப்படுகிறது. ரஜஸ் குணம் மனிதர்களை செயல்பட தூண்டுகிறது. சத்துவகுணம் பெரும் கம்பீரத்துடன் இருக்கிறது. அதனால் சத்துவகுணமே பெரியது என்று சொல்லப்படுகிறது. ஆன்ம அறியாமை, மூடத்தனம், அறிவற்ற தன்மை, கனவிலேயே லயிப்பு, செயலற்ற தன்மை, சுறுசுறுப்பற்ற தன்மை, கோபம் மற்றும் கர்வத்தால் இயக்கம் ஆகியவற்றில்
ஆதிக்கத்தில் பெரிதும் மூழ்கியிருப்பவன் தமஸ் குண ஆதிக்கத்தில் இருப்பவனாக சொல்லப்படுகிறது. ஏற்புடைய பேச்சு, சிந்தனா சக்தி, பொறாமையற்ற தன்மை, ஊக்கமான செயல்பாடுகளால் பலன்களை அடைய விருப்பம், நன்னடத்தை ஆகியவற்றை கொண்ட அற்புதமான மனிதன் இரஜஸ்குணத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உறுதி, அமைதி, கோபமடையாமை, துர்க்குணத்திலிருந்து விடுதலை, தன்னல விருப்பத்தால் பலன்களை பெறுவதற்கான செயல்பாடுகளில் நிபுணத்துவம் இல்லாமை, லாபமடைவதில் விருப்பமில்லாமை, ஞானம், பொறுமை ஆகியவற்றை கொண்டவன் சத்துவகுணத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சத்துவகுணத்தை கொண்ட மனிதன் உலகப்பற்றால் ஆட்கொள்ளப்படும்போது அவன் துயரத்தால் பாதிக்கப்படுகிறான். ஆனால் அவன் உலகப்பற்றின் முழு விளைவையும் அறையும் போது உலகப்பற்றை வெறுக்கிறான். பிறகு உலக விவகாரங்களில் அலட்சிய உணர்வு அவனை ஆட்கொள்ள தொடங்குகிறது. பிறகு அவனது கர்வம் குறைகிறது. நீதியே அதிக முக்கியத்துவமாகிறது. அவனது முரண்பட்ட அறநெறி உணர்வுகள் சமரசமாகின்றன. பிறகு எந்த காரியத்திலும் சுயக்கட்டுப்பாடு இயல்பானதாகிவிடுகிறது. ஒரு மனிதன் சூத்திர ஜாதியில் பிறந்திருக்கலாம், ஆனால் அவன் நல்ல குணங்களை கொண்டிருந்தானால் அவன் வைசிய நிலையையும் சத்திரியருக்கு ஒப்பான நிலையையும் அடையலாம். அவனே நேர்மையில் உறுதியாக இருந்தானால் அவன் பிராமணனாக கூட ஆகலாம். குணத்தால்தான் ஒருவன் பிராமணனாகிறான், குணத்தால்தான் ஒருவன் சூத்திரனாகிறான். நற்கர்மங்களை செய்வதாலும் நல்ல நடத்தைகளை பின்பற்றுவதாலும் சூத்திரன் நல்ல குணத்தை பெற்று பிராமணனாகலாம்.